இந்த காரக்குழம்புக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா இதுதான் காரக்குழம்பு, இதுதான் வத்த குழம்பு, இதுதான் பூண்டு குழம்பு, இதுதான் கத்திரிக்காய் அந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புன்னு சொல்லுவாங்களே அதுதான். இது எல்லாத்துக்குமே ஒரே பேஸ் தானே. இப்போ நான் சொல்ல போகுது, தக்காளி நாட்டு தக்காளி இருக்குல்ல அதை எடுத்துங்க. இல்லை எனக்கு நாட்டு தக்காளி கிடைக்கல அப்படின்னா நீங்கள் பெங்களூர் தக்காளி ரெண்டு தக்காளியுமே யூஸ் பண்ணலாம். நாட்டு தக்காளி கொஞ்சம் புளிப்பு அதிகமாக இருக்கும், பெங்களூர் தக்காளி புளிப்பு கம்மியாக இருக்கும். பெங்களூர் தக்காளி யூஸ் பண்ணும்போது கொஞ்சமாக புளி மட்டும் சேர்த்துங்க. நாட்டு தக்காளி யூஸ் பண்ணும்போது புளி சேர்க்க வேணாம், இதிலே புளிப்பு கரெக்டாக இருக்கும். அந்த மிளகாத்தூளுக்கும் இந்த தக்காளி அரைச்சி போகிறதுக்கும் கரெக்டாக இருக்கும். தக்காளியை அரைச்சி எடுத்துங்க, தேங்காவை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துங்க. அது கூட வந்து கொஞ்சமாக பூண்டு வச்சுக்கிட்டாலும் சரி, இல்லைன்னா பச்சை மிளகா அரைச்சிட்டாலும் சரி, அரைச்சிட்டிங்கன்னா எக்ஸ்ட்ரா டேஸ்ட் கிடைக்கும். இது இன்னொரு பவுடர் என்ன அப்படின்னா வெறும் தனியா, அது கூட வந்து காஞ்ச மிளகா, கொஞ்சமாக மிளகு, ஒரு ரெண்டே ரெண்டு மிளகு, ரெண்டே ரெண்டு ஜீரகம், ஒரே ஒரு வெந்தயம், இதை தனியாக வறுத்துட்டு பவுடர் பண்ணி வச்சுங்க. இது அந்த பவுடர். இப்போ குழம்பு நம்ம எப்படி வைக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பாத்திரத்தில் நல்லெண்ணெய் போட்டுங்க. நல்லெண்ணெய் போட்டுட்டு கடுகு, ஜீரகம், வெந்தயம் 1:1, கடுகு வெடித்ததுக்கப்புறமா ஜீரகம், ஜீரகம் வெடித்ததுக்கப்புறமா வெந்தயம், வெந்தயம் போட்டதுக்கப்புறம் முழு பூண்டு இருக்குல்ல அதை இது கூட போட்டு வதக்கிங்க. ஒரு 5-6 பூண்டு, பூண்டு தான் ஃபஸ்ட்டு போட்டு வதக்கணும் காரக்குழம்புக்கு. அதுக்கப்புறமா வெங்காயம், வெங்காயத்தை போட்டு நல்லா வதங்கும் போது ஒரு கொஞ்சமாக ஒரு 1/2 ஸ்பூன் வந்து உப்பு போட்டுங்க, நல்லா சீக்கிரமாக வதங்கிடும். அதுக்கப்புறமா இஞ்சி நைஸாக கட் பண்ணதுக்குல கொஞ்சமாக சேர்த்துங்க. அதுக்கப்புறமா அந்த தக்காளி அரைச்சி வச்சுருக்கோம்ல அதை இதில் போட்டுங்க, கொஞ்சமாக தண்ணி சேர்த்துங்க, நல்லா கொதிக்க விட்டிங்கன்னா நல்லா திக்காகிடும். அதுக்கப்புறமா மசாலா, ஒரே ஒரு சில்லி பவுடரு, கொஞ்சமாக மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் தனியாத்தூள், இதுதான் வேறு எதுவுமே கிடையாது. இதெல்லாம் அதில் போட்டு வதக்கினீங்களா அந்த ஆயிலெலாம் மேலே வந்துடும். அதாவது எண்ணெய், அந்த தாளிப்பு, வெங்காயம், உப்பு போட்டிருக்கீங்க, அதுக்கப்புறமா தக்காளி ஊற்றிருக்கீங்க. இந்த தக்காளியிலேருந்து மேலே எண்ணெய் வந்ததுக்கப்புறம் தான் நான் மசாலா போட சொல்லியிருக்கேன். அந்த மசாலா போட்டதுக்கப்புறமா அந்த ஒரு 15 நிமிஷம் கொதிக்க விட்டிங்கன்னா போதும், அந்த மேலே உள்ள அந்த வாசனையெல்லாம் போயிடும். அதாவது அந்த சில்லி பவுடர் போட்டோம்ல வாசனையெல்லாம் போயிடும். அதுக்கப்புறமா தேங்காய் லாஸ்ட்டாக, தேங்காவே அரைச்சி ஊற்றிடுங்க. அதுக்கப்புறமா அந்த பவுட்ரு சொன்ன அந்த பவுட்ரு வெஜிடபிள்லாம் போட்டதுக்கப்புறமா அந்த பவுட்ரு போட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். பெருங்காயத்தூள் கண்டிப்பாக சேர்த்துங்க, இல்லைன்னா தண்ணியாக இருந்தாலும் லாஸ்ட்டாக குழம்பு இறக்கும்போது சேர்த்துட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.